ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, லவ் ஆஃப் ட்ரிவிலிங்களும் அனிமையில பார்க்க போகிறோம். அதுக்குமே புதுசாக ஏதாவது வந்துட்டீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ எபிசோட் நம்பர் 13 பார்க்க ஆரம்பிக்கலாம். போன எபிசோடில் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஒரு ஸ்பைடர் மாதிரி ஒன்று வந்ததில்ல, அதான் குயின் ஆஃப் ஸ்பைடர்னு சொல்லுவாங்க பீஸ்ட்டு. அதில் தான் இப்போ எல்லாருமே நம்ம ஹீரோவும் ஹீரோட டீமில் இருக்கவங்க எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம விவேக் டீச்சர் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு இன்னும் கூட வர்றதுக்கு பிடிக்கலன்னு தெரியும், அதுக்கு என்னால் எதுவுமே பண்ண முடியாது, நான் வீடியோட பாதையில் தான் போயிட்டுருக்கேன், உனக்கு இது பிடிக்குமா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் மாதிரி எடுக்கிற எடுத்து என்ன சொல்கிறேன்னா, இதுதான் வீடியோட கட்டாயம் சொல்லுவாங்க. இந்த லெட்டரை பார்த்தா நான் உன்னை இருக்க இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன், எல்லாமே உனக்கு புரியும், இதுதான் அழகன் லோலனோட சூசைட் லெட்டர், இதை நீ பார்த்தே ஆகணும். அதெல்லாம் கேட்டுட்டு அஸ்லாமே பயங்கரமாக ஷாக் ஆகுறான். இன்னும் அழகன் லோலனோட கடைசி நொடிகள் இல்லை லெட்டர். அதுக்கு விவி எழுதிச்சு, ஆமாம் இது கடவுளுக்கு இணையாக மடிக்கக்கூடிய லெட்டர்ஸ்ன்னு கூட சொல்லலாம், கடவுளோட வாழ்த்துக்கள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அழகன் லோலன் நமக்கு கடவுளுக்கு ஈக்குவலானவன். அதை கேட்ட நம்ம ஈரவும், என்னப்பா இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த நோட்ஸில் அப்படி என்ன தான் இருக்குது, என்ன இதை வச்சு என்னை ஏமாட்டி அப்படியே நான் சண்டை போடாமல் என்னை கூப்பிட்டு போகிறேங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறீங்களா என்ன? அப்போ நம்ம வியோட டீச்சர் என்ன சொல்கிறேன்னா, அப்போனா நீ இதை பார்த்தா மட்டும் உனக்கு புரியுங்கிற மாதிரி அந்த பேப்பரை நம்ம ஈரோ கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ஈரோவும் படிக்க ஆரம்பிக்கிறான், இது என் ரத்தத்தால் எழுதப்பட்ட வார்த்தைகள், என்னோடய சிஸ்டர் எனக்காக ரீப்ளேஸ் பண்ணிட்டுருக்கான் என் ரத்தத்தை, அந்த ரத்தத்துலேருந்து பாதியில் எடுத்துட்டா நான் இதை எழுதியிருக்கேன். அதை கேட்டால் நம்ம ஈரவும், அப்படியா அவருக்கு பிரச்சனை வந்துதான் என்ன, இது ஹிஸ்டரியிலே இல்லாத விஷயமா இருக்கே. அப்போ அஸ்லாம் என்ன சொல்கிறேன்னா, ஆமாம் ஹிஸ்டரியில் சில விஷயங்களும் மறைக்க தான் போடும். அப்போ நம்ம வீட டீச்சர் என்ன சொல்கிறேன்னா, நீ கட்டினிவாக படிக்க ஆரம்பிச்சிடும், உனக்கு என்ன எழுதியிருக்காங்கிறது புரியும். அப்போ நம்ம ஈரவும் கட்டினிவாக படிக்க ஆரம்பிக்கிறான். என்ன படிக்கிறான்னா, என்னோட மரணம் நெருங்கிக்கிட்டே இருக்குது, அது என்னால் தடுக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்னோடய மிஷின்ஸ்லாம் வந்துச்சு ரொம்ப கவலைப்பட்டிருந்தேன், ஆனால் இந்த மிஷின்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண ஒருத்தனால முடியும், அவனுக்கு மண்டையில் ஒரு கொம்பு இருக்கும், டிவியிலோட கான்டாக்ட் போட்டிருப்பான். அதை கேட்டால் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க, அப்போ நீண்டானா அது, அப்போ அழகன் ரோலோட சக்ஸஸ்ஃபுல் நீண்டானாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அடுத்தோன்னா, ஒருத்தவங்க செத்து போயிட்டாங்கன்னா அவங்களோட பதவி இன்னொருத்தவங்களுக்கு கொடுப்பாங்களே, அது மாதிரி ஒரு விஷயம் தாங்க. அவர் அழகன் ரோலோட பவர்ஸ் எல்லாத்தையுமே ஒருத்தனால் ப்ராசஸ் பண்ண முடியும், அது நம்ம ஹீரோ தான், அதனால தான் அவர் சாவத்துக்கு முன்னே இதை எழுதியிருக்காரு. அப்போ நம்ம ஹீரோவே இன்னும் படிக்க ஆரம்பிக்கிறான், இந்த மிஷினில் நிறைய ஆபத்துகள் இருக்கும், இருந்தாலும் நீ எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா உனக்காக ரெண்டு பேரும் அங்கே நான் பாதுகாப்புக்காக உனக்காக வச்சுருக்கேன். அவங்க யார் யாருன்னா, மீதுசா, அதுவும் இல்லாமல் அஸ்லாம். என்னோடய ஆயுதத்தையும் நான் அங்கே விட்டு வந்திருக்கேன், அதுவும் உனக்கு தான் சொந்தமாகும். உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயமா சொல்லணும். அப்போ நம்ம ஹீரோ, என்னப்பா அந்த முக்கியமான விஷயம் சொல்லிட்டு அந்த பேப்பரில் எதுவுமே காணா, அது கிழிஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அதெல்லாம் பார்த்து இந்த வீடியோ எடுத்துச்சு, என்ன சொல்கிறேன்னா, நீ சொல்கிற உண்மை தான், அந்த பேப்பரை எல்லாமே காணா போயிடுச்சு. அது காணா போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, ஒரு எலி சாப்பிட்டுடுச்சு அந்த பேப்பரை, எனக்கு இந்த பேப்பர் தான் மிச்சமாக கிடச்சிடுங்கிற மாதிரி சொல்கிறது. அதை கேட்டால் நம்ம அஸ்லாமும் நம்ம ஈரோவும் ஷாக்காகிறாங்க, என்ன எலியா? அப்போ நம்ம ஈரோ சட்டையில் இருக்க எலி, கண்டிப்பாக நான் இல்லைப்பா, நான் சத்தியமாக அந்த பேப்பர்லாம் சாப்பிடவே இல்லை, இந்த பேப்பர் இருக்குங்கிறதே எனக்கு இப்போ தான் தெரியுங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ நம்ம விவி அடுத்து என்ன சொல்கிறேன்னா, உனக்கு அந்த பேப்பரில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறதில்ல, அதுக்கு நீ இந்த நாட்டு பக்கமாக என் கூட வந்தால் மட்டும்தான் அது என்னென்னு உடனே தெரிஞ்சிக்க முடியும். அதுவும் இல்லாமல் அந்த ஸ்வாடு, அதாவது அந்த ஆயுதம், அது உனக்கு சொந்தமாக இல்லை, உன்னால் மட்டும்தான் அந்த ஆயுதத்தை எடுக்க முடியும். டுவா, இதுதான் விதி, இதுவா, இதை உன்னால் மாற்ற முடியாது, நீ அழகன் ரோலனோட பாதையில்னா நீயும் சிந்தாகணும், நானும் போய் ஆகணும், அதனால் அழகன் ரோலான் என்ன சொல்கிறானோ அதை அப்படியே செய்யலாம், உனக்கும் நல்லது, நீண்ட ஆஃப் அழகன் ரோலான். அப்போ நம்ம ஈரவும் அந்த பேப்பரை இன்னும் ஒரு வாட்டி பார்த்துட்டு என்ன சொல்கிறோன்னா, என்ன சார்ட் ஆஃப் கிங்கா, இதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது, அந்த வெப்பன் இருந்தால் மட்டும் என்ன நடக்க போகுது, என் வாழ்க்கையை இன்னொருத்தவங்க டீமாக இருக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்லை, என் வாழ்க்கையை நான்தான் வாழணும், அந்த ஃபார்டு எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க, அழகன் ரோலன் அவனோட பாதையில் நான் போகணுமா, அவன் சொல்கிறதுலாம் நான் எது கேட்குறோம், அவன் உயிரோட கூட இல்லை, ஆனால் அவன் மிஷின்ஸ் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கணும், அதுவும் இல்லாமல் அவன் பேச்ச கேட்டு கொடுத்து ஆல்ரெடி வாழ்க்கையை இழந்துட்டுருக்கான், அது வேற யாரும் இல்லை இந்த அஸ்லாம் தான், அந்த டெம்பிள் லைவனுக்கு அவன் சொல்லாமல் அவன் பேச்சை கேட்காம இருந்தால் அவன் வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்கு, இப்போ வாண்டட் லிஸ்ட்டில் வந்து ஒழிஞ்சிட்டு இருக்க மாட்டான். அந்த அழகன் ரோலன் என் வாழ்க்கையில் ரொம்ப வெறுக்கிற ஒரு ஆளை நான் நினைக்கிறேன், இங்கே நடக்கிற எல்லாத்துக்குமே இந்த அழகன் ரோலன் தான் காரணம், எவ்வளோ பீப்புள்ஸ் இவனாலும் இறந்து போயிருக்காங்கன்னு எனக்கும் தெரியும், அதனால இனிமேல் அவன் பேச்சு நான் கேட்கணும் அவசியம் இல்லை, என் வாழ்க்கையை நான் தான் வாழ்வேன், என் முடிவுகள் நான் தான் எடுப்பேன், யாரோட பாதையில் நான் செல்லணும்னு அவசியமே இல்லை, நான் என்னோட பாதையில் தான் செல்வேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோச்சிட்டு போய் பின்னாடி போய் உட்காந்துருந்தான் அந்த ஸ்பைடர் பின்னாடி. அப்புறம் அவங்க டிராவலிங்கே தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. ஒரு சைடில் நைட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துச்சு என்ன பண்ணுறதுன்னா, நம்ம மெடுசக்கிட்ட வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நீங்கள் ரொம்ப நேரமாக டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் படுத்தவங்கலாம் தூங்க, நான் இது பத்திரமா உங்களை கூப்பிட்டு போயிடுவேங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அத்தம் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எங்களை பற்றிலாம் எதுவும் கவலைப்பட தேவையில்லை, ஆனால் அவனை பற்றி நீங்கள் கவலைப்பட்டே ஆகணும். அப்போ நம்ம வீட திருச்சி, அது எனக்கும் தெரியும், நமக்கு வேறு வழி இல்லை, நம்ம விதியோட பாதையில் தான் போயிட்டுருக்கோம். அப்போ நம்ம ஈரோ அங்கே மரங்கள்லாம் விழுந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஈரோ என்ன சொல்கிறான்னா, இந்த மரங்கள் போல் தானே எவ்வளோ சீக்கிரமாக வளர்றோமோ அவ்வளோ சீக்கிரமாக அதை வெட்டி போட்டுடுறாங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம், அப்போ அழகன் ரோலர் மாதிரி தான் ஏன் வாழ்க்கையமாக போகிறா, அவனோட பாதையில் சேர்ந்தனா நானும் அதேமாரி செத்துருவேன் சீக்கிரமாகவே. அப்போ நம்ம செல்வியாக வரான், என்னப்பா வாழ்க்கையோட முடிவுகள்லாம் எடுத்துகிட்ட போல இருக்குது, அதுக்குள்ளே இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே எடுத்துகிட்டேன்,
உன்னோட வாழ்க்கையில் யாரோ பின்னாடி போன அவசியம் இல்லை. உன் வாழ்க்கையை நீ தான் வாழப்போற. அவனுக்கு நடந்துச்சுங்கிறதுக்காக உனக்கும் அது நடக்குங்கிற அவசியமே இல்லை. அதை கேட்ட நம்ம ஹீரோ, நீ சொல்கிற கூட ரைட் தானே, என் வாழ்க்கையை எப்படி இந்த காலம் முடிவு பண்ணும், என் வாழ்க்கையை நான் தான் முடிவு பண்ணும் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல தூங்கிடலாம். அதுக்கப்புறம் காலைல விடிஞ்சதுக்கப்புறம் இலி தான் பஸ்ட்டு கண்ணை முழிக்கிறது. கண்ணை முழிச்சதுக்கப்புறம் எங்கப்பா இந்த துவோ ஆளை காணும், ஆளை காணுப்பாவன் எங்கே போனானே தெரியலங்கிற மேல கத்திட்டு இருக்கான். அதை பார்த்து நம்ம வீடு டீச்சரு அதுக்கப்புறம் அஸ்லாமு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க, எங்கடா போனாங்கிற மாதிரி. அப்போ நம்ம ஈரம் வரான், வண்டி என்ன சொல்கிறான், என்னப்பா நான் ஓடி போயிட்டேன்னு நினச்சிங்களேன், நான் அவ்வளோ சீக்கிரம்லாம் ஓடி போக மாட்டேன், அந்த வெப்பன் எவ்வளோ பவராக இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்கு நான் கண்டிப்பாக அதை பார்த்தனா முடியும், அதுக்கு உங்க கூட நான் ஜேர்னி கண்டினியூ பண்ண முடிவு பண்ணிட்டேன். அதை கேட்டால் எலியும், ஓ ஓகே ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் நினைக்கல. அப்போ நம்ம ஈரம் ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அப்போ குயினா மெருசா வரா நம்ம ஈர பக்கத்தில். வண்டி என்ன சொல்கிறனா, என்ன காலத்தோட முடிவுகளை நீ ஏற்றுக்கிட்ட போல இருக்கு. அதுக்கு நம்ம ஈரம் என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக இல்லை, என்னோட காலத்தோட முடிவெல்லாம் நான் ஏற்றுக்கவே இல்லை, நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க, அந்த வெப்பனுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டேன், அதே சமயத்தில் எனக்கு ஏதோ ஆயிருமோன்னு நினைக்கிறது இல்லை, அது மாதிரி எதுவுமே நடக்காது, என் வாழ்க்கையோட முடிவுகள் நான்டா எடுப்பேன், அதே மாதிரி நான் தாவறி நான்டா முடிவு இருப்பேன். அதனால தான் அது என்ன அழகந்தோட சோடு இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் நான் வரேன். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, எல்லாமே சீக்கிரமாக கிளம்புங்கிறமே ஈரோ சொல்லிட்டு அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கலாம். அப்புறம் ஒரு பனி பிரதேசத்தில் நம்ம ஈரோ போயிட்டு இருக்க மாதிரி கேட்டாங்க. அந்த இடத்துல பயங்கரமான குளிர்லாம் வந்துட்டு இருக்கு. நம்ம வீவோட டீச்சரோ ஃபீல்டு மாதிரி போட்டுட்ருக்காரு. எதுக்குன்னு பார்த்தா அங்கே பயங்கரமாக ஏதோ அட்டாக் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது, விண்ட் அட்டாக்லாம். அதை பார்த்து நம்ம டீச்சரும் தடுத்துட்டா இருக்காரு, அவர் ஃபீல்டை வச்சு அவர் ஒரு பவர் வச்சு. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இந்த கோஸ்ட் பிளேஸுங்கிறது ரொம்ப மோசமான ஏரியா போல் இருக்குது, இங்கே இவ்வளோ அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லும், உங்களோட மேஜிக்லாம் ட்ரெயின் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்குது, இப்படி நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களால் போக முடியாது இதுக்கு மேலே. அப்போ நம்ம ஈரோ என்ன கேட்குறோம், நம்ம ஏன் பறந்து போகக்கூடாதுங்கிற மாதிரி கேட்குறோம். அதுக்கு அந்த எலி சூப்பர் ஐடியாங்கிற மாதிரி சொல்கிறேன். அப்போ நம்ம வீடு டீச்சர் என்ன சொல்கிறோன்னா, நம்ம பறந்து போனோமா, அங்கே கொஞ்சம் பாரு அந்த பறவை பறந்துட்டுருக்குல, அதுக்கு இன்னும் நடக்க போகுதுங்கிற கொஞ்சம் விட்டு பாருங்கிற மாதிரி சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் அந்த பறவையை வந்து இதோ ஒன்று அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது, அந்த அட்டாக்ல செட்டே போகிறேன். அதை பார்த்து நம்ம ஈரோ, என்னப்பா விண்டு மேஜிக்கில் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குதுங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்போ நம்ம வீடு டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ நம்ம நடந்து போகிறது தானே சேஃபு, நான் பண்ணுறது தானே கரெக்டு, அப்படியே பின்னே நடந்துவா. அப்போ நம்ம எலி என்ன சொல்கிறேன், ஆமாப்பா நடந்து போகிறது நல்லதா, நல்ல எக்ஸசைஸாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறேன். சொன்னதுக்கப்புறம் எல்லாமே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த விண்டட்டும் கண்டிப்பாக அந்த ஃபீல்டை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு, உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இவங்க எல்லாம் கண்டிப்பாக இடத்துல நடந்து போயிட்டே தான் இருக்காங்க. அந்த விண்டட்டாக்கும் பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அப்போ அந்த டீச்சர் என்ன சொல்கிறான், போன வாட்டி வந்துடும், இந்த வாட்டி அதிகமான விண்ட் அட்டாக் வந்துட்டு இருக்கு. இது மாதிரி நிறைய வாட்டி வந்துட்டு வந்து இந்த வியூவோட டீச்சர் போயிருக்காரு போல இருக்கு அந்த இடத்துல. அதனால தான் இவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, இந்த இடத்துல இவ்வளோ ஆபத்துகள் இருக்குங்கிற மாதிரி. ஒரு ஸ்டீல் அட்டாக்லாம் பயங்கரமாக போகுது, ஏன்னா பயங்கரமாக பக்கத்தில் போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வீடு டீச்சர் எனக்கு லைட்டாக பயமாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறது. அப்போ விண்ட் அட்டாக் திடீர்னு வந்து நம்ம வீடியோ டீச்சர் அட்டாக் பண்ணிடுது, அந்த ஃபீல்டு அந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆயிடுது. அப்புறம் நம்ம ஈரவும் அஸ்லாம் முன்னா தூக்கி வர்றாங்க அந்த டீச்சரை. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. இதுக்கப்புறம் நடக்க போகிறது எல்லாமே நம்ம அடுத்த எபிசோடில் நான் பார்க்க முடியும். இந்த விண்டர் தக்லேருந்து இவங்க எல்லாரும் எப்படி தப்பிக்க போகிறாங்கிறது எல்லாமே அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். எனக்கு சுத்தமாக உடம்பும் இல்லை, அதனால கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும், அதை கண்டுக்காதீங்க. இது வரையும் பொறுமையாக பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எபிசோட் நல்லா இருந்தால் நல்லா இல்லைன்னு கமெண்ட் பண்ண மாதிரி தாருங்க. இது உங்கள் ஏஜே வாய்ஸ் ஓவர்.